ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே டேரிஸ். போரூரில் இருக்க சபரி பைக் பாயிண்ட் தாங்க வந்திருக்கோம். ஸோ அண்ணா ஒரு ஹாய்ண்ணா. ஹாய். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம சில யூடியூப் ஷார்ட்ஸ் போட்டோம், மக்கள் கிட்ட சம்மரிச் நிறைய கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. முக்கியமாக நம்ம வந்து ஸ்ப்ளெண்டருக்கு வந்து பெல்ட் ட்ரைவ் போட்டிருந்தோம், அதுக்கப்புறம் நம்ம இன்டர்செப்டருக்கு வந்து பெல்ட் ட்ரைவ் பண்ணி ஒரு 35,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு சொல்லியிருந்தீங்க. உங்ககிட்ட நான் ரிவ்யூ கேட்டேன். ஸோ பட் கஸ்டமர் வந்து சீக்கிரமாக கேட்டாருன்னு நம்ம போயிடுச்சு வண்டி. இப்போ நீங்கள் கிளாசிக் பைக்கும் வந்து பெல்ட் ட்ரைவ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெல்ட் ட்ரைவ் மாற்றும் போது மைலேஜ் ட்ராப் ஆகுமா, உங்களுக்கு வந்து பிக்கப் வந்து பிரச்சனை இருக்குமா, டாப் எண்ட் வந்து அடி ஆகுமா, அப்புறம் வந்து எவ்வளோ ப்ரைஸ் ஆகும், இது வந்து பிளக் அண்ட் ப்ளே டைப்பாக திருப்பி நம்ம செயின் டிரைவ் வேணும்னா மாற்றிக்கலாமா, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது, இந்த மாதிரி நிறைய கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம ஷாப்லையும் அவைலபிலிட்டி இருக்கானும் கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லா கேள்வியும் நம்ம அப்படியே லைனாக ஒன் பை ஒன்னாக கேட்போம்னா, ஃபஸ்ட்டு நம்ம செயின் டிரைவ்லேருந்து பெல் ட்ரைவ் வந்து கஸ்டமர்ஸ் வந்து யார் யாருண்ணா கேட்குறாங்க? இல்லை, நிறைய பேர் ரெகுலர் புல்லட் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், வழக்கமாக மற்ற வழியில் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கு ஆப்ஷனே இல்லாத மாதிரி ஓடிட்டு இருப்பாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்குது, பெல்ட் போடலாம் அப்படின்னு கான்செப்ட். அதே மாதிரி எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த செயினை க்ளீன் பண்ணுறது, ஏற்கனவே லூப் அடித்து க்ரீஸ் யூஸ் பண்ணது, அதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் நிறையா இருக்கும். அது பெல்ட் இப்படி நம்ம பண்ணுறோன்னா இமிடியேட்டாக பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தா ராயல் என்ஃபீல்ட், அதாவது ராயல் என்ஃபீல்ட் யூஸ் பண்ணுறவங்க பண்ணுவாங்க. ஓகே. ஆனால் இது வந்து ஏன்னா நீங்கள் இதுக்கு மாதிரி இன்டர்செப்டர் பண்ணியிருந்தீங்க, இப்போ கிளாசிக்கு, ஸோ என்னென்ன வண்டிக்கெலாம் வருது? இப்போ தண்டர்பேர்டுக்கு இருக்கா, அப்புறம் புல்லட்டுக்கு, எல்லா வண்டியும் பண்ணி கொடுத்துன்னு இருக்கும். ஓகே. எலக்ட்ரா அந்த மாதிரி வண்டிக்கு இருக்கா? எல்லா வண்டியும் புல்லட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகாலத்து வண்டியிலேருந்து இன்னைக்கு வர 650 வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாத்தையுமே. ப்ரோ இது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹண்டர் மீட்டியர்லாம் லான்ச் ஆயிருக்குல்ல ப்ரோ, அதுக்கும் பண்ணலாம் ப்ரோ? பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். ஓகே. ரேபான் பண்ணியிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்னொரு வண்டி இருக்கு இல்லைங்களா, கிளாசிக் ரீபான் பண்ணியிருக்கீங்க. ரீபான் பண்ணியிருக்கோம், இன்னொன்று மீட்டியர். மீட்டியர் பண்ணியிருக்கோம். ஓகே. அப்போ இப்போ கரண்டில் இருக்க பைக்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நம்ம பெல்ட்ரி வந்து மாற்றலாம். கண்டிப்பாக ப்ரோ. ஏன்னா இப்போ நம்ம இந்த பைக்கோட ஓனர் நான் பார்த்துருந்தேன், அவருக்கு எப்படியும் ஒரு 50+ ஏஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அவர்கிட்ட ரிவ்யூ கேட்போம். ஸோ நான் நினச்சேன் பெல்ட் ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து அதிக பேர் லைக் பண்ணி போகிறாங்க அப்படின்னு. இவர் எதனால் மாற்றினா கேட்டால், எப்போ பார்த்தாலும் ஒரு லாங் தான் ஓட்டார், ஒரு சிவில் இன்ஜினியர் இவர். ஓகே. எப்போ பார்த்தாலும் லாங் ஓட்டு, சைட்டை சுற்றி எப்போ பார்த்தாலும் செயினாலும் நிறைய ப்ராப்ளம் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது தான் இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இமிடியேட்டாக போட்டு கொடுங்கன்னு சொன்னார். ஓகே. உடனே போட்டு கொடுத்தது அது. ஆனால் இப்போது நம்மக்கிட்ட வந்து இப்போ நம்ம பெல்ட் ட்ரைவ் இப்போ ஜென்ரலாக சர்வீஸ் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா பெல்ட் ட்ரைவ் வந்து அவைலபிளாக இருக்குமா இல்லைனா? இருக்குது. ஓகே. இப்போ நம்ம கிளாசிக் இன்டர்செப்டர் எதுனாலுமே நீங்கள் எனி ஒன் வாய்க்கு இமிடியேட்டாக நம்ம வச்சுருக்கோம் அது. ஆனால் இது மாதிரி இப்போ எனக்கு வந்து பைக்கில் எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு பெல்ட் ட்ரைவ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும்? இல்லை, வெயிட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஓகே. ஒன் டே கண்டிப்பாக வண்டி தர மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம திடீர்னு சில வண்டியில் ஸ்விங்காம் பெண்ட் இருக்கும், ஸ்விங்காமோட புஷ்ஷு போயிருக்கும். ஆக்சுவலாக அந்த வண்டியில் வரது ஸ்விங்காம் புஷ் வந்து நைலான் புஷ் வரும், அந்த நைலான் புஷ்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நைலான் புஷ் எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்மளே ஓனாக செஞ்சு தான் போடுவோம் அது. ஓகே. செஞ்சு போடுற புஷ் தான் நல்லாயிருக்கும். ஆனால் அதை செஞ்சு போட்டுட்டு தான் நம்ம பெல்ட்டே போடுவோம் கம்பல்சரி. ஓகே. ஓகே. ஆனால் இப்போ நம்ம பெல்ட் ட்ரைவ் மாற்றியாச்சு, திருப்பி செயின் ட்ரைவ் வேணும்னா நம்ம போய்க்கலாம்? 100% ப்ரோ. இதில் நான் சுத்தமாக மாடிஃபிகேஷனே இல்லாமல் தான் பண்ணியிருக்கோம். ஓகே. ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் கூட கிடையாது. இப்போ ஏதாவது நீங்கள் ஒரு எமர்ஜென்சி எங்கேயா போய்ட்டு ஒரு பெல்ட் கட் ஆச்சுன்னா இமிடியேட்டாக ஒரு சேஞ்ச் பாக்கெட் வாங்கி போட்டு நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் மைலேஜ் என்ன ட்ராப் ஆகுமா? நான் 100% ட்ராப் ஆகுது ப்ரோ, இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அது ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கும், உங்களுக்கு ஒரு டைட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும், வைப்ரேஷன் டைட்லாம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், ஆக்சுவலாக பேட்டரி வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும் இது. அது யூஸ் பண்ணவங்களை கேட்டால் தெரியும். ஆனால் இப்போ இந்த பிக்கப் டாப் ஸ்பீடு இதெல்லாம் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு? அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. நீங்கள் எப்படி ஒன்றா ஓடலாமா? எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் ப்ரோ, இந்த வண்டியில் ட்ரிபிள்ஸ் மட்டும் ஏற்றாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அதை தவிர்த்து மீது நீங்கள் எப்படி ஒன்றாலும் ஓட்டுங்க, ஒன்றுமே ஆகாதுன்னு. அதேமாதிரி இன்ஜின் பிரேக்கிங் பண்ணாதீங்கன்னு, சில சமயம் கிளச்சில் முடிக்காது அப்படியே கேர் கட் பண்ணுவாங்க, அதை மட்டும் செய்யாதீங்கன்னு சொல்லுவேன். மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை ப்ரோ. நீங்கள் எப்படி ஷெடியூல் எப்படி ஓட்டுறீங்களோ அப்படியே ஓட்டலாம். அந்த பைக்கோட ஓனர் நம்ம கூட இருக்காரு. அண்ணா வணக்கம்ண்ணா. ஹலோ. அண்ணா இப்போ நீங்க செயின் டிரைவ்லேருந்து பெல்ட் ட்ரைவ் வந்து மாத்தினதுக்கான ரீசன் உங்களுக்கு என்னண்ணா? அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 இயர்ஸாக இந்த புல்லட் ஓடிட்டு இருக்கேன். ஓகே. செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து அடிக்கடி என்ன ப்ராப்ளம்னா அப்பப்போ அது உடஞ்சிடும், தீத்து உடஞ்சனால கஷ்டமாக வர, இந்த டிரைவிங் வர அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. அடிக்கடி மெக்கானிக் வர பார்க்கணும், நியர் பை கிடைக்க மாட்டாங்க அந்த டைமில், காஸ்ட்லியாகவும் இருந்தது. அப்புறம் அந்த பாடி பெயின், இந்த ஒரு 70-80 மேலே சப்போஸ் த்ராட்டில் கொடுத்தோன்னு வச்சிங்கன்னா நம்மளுக்கு வண்டி கொஞ்சம் அலாயிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அந்த செயின் சவுண்டும் உங்களுக்கு? செயின் சவுண்டு அது தனி நியூசன்ஸ் அது ஒரு இருந்தது எங்களுக்கு. ஓகே. அப்புறம் நான் ஒரு பெல்ட் இவரை நான் பிடிச்சேன், என் ஃப்ரெண்டு ஒரு ஒரு மொத்தம் 4-5 இயர்ஸ் மேலே எனக்கு தெரியும் பர்சனலாக. அவர் மாற்றி கொடுத்தது, இன்சீஸ் பண்ணுங்கள் இது தான் போங்க அப்படின்னு சொன்னார். இதை மாற்றினோடனே எனக்கு இந்த பல்சரில் யமஹாவில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. இப்போ இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும், ரொம்ப ஸ்மூத்னஸ்ஸு. அந்த எப்படி சொல்கிறதுனா அந்த வைப்ரேஷனே தெரியல, ஈவன் 90-100 பிடிச்சாலே எனக்கு வைப்ரேஷனே தெரியல.
ஓகே. இது ஆக்சுவலாக பிஎஸ் த்ரீ மாடல், பிஎஸ் சிக்ஸ் மாடல் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. எனக்கு ஸ்மூத்தாக இருக்குது, நல்லா ரொம்ப ஸ்மூத்து. நான் எதிர்பார்த்ததோட ரொம்ப 100% இல்லை 200% எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். ஆனால் நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ரிவ்யூவில் வந்து சபரி பைக் பாயிண்டில் வந்து நல்ல சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஏன்னா நீங்கள் இப்போ பெல்ட் ட்ரைவ் பண்ணல, ஃபுல் சர்வீஸும் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஸோ நீங்கள் எத்தனை வருஷமாக சர்வீஸ் பண்ணிட்டுருக்கீங்க? ஸோ உங்களோட ஃபீட்பேக் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்களா? இவர்கிட்ட போகிறது நல்லது பெஸ்ட்டு. வண்டியை வந்து எல்லோரும் வந்து என்ன பண்ணுவாங்க, எதை சொல்கிறோமோ அதை மட்டும் தான் பார்ப்பாங்க. இவர் அப்படி பண்ணுறதில்ல. நானே எனக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது அப்படி தான் இருந்தது. எல்லாத்தையும் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இண்டிவிஜுவலாக பைக் ஷோரூமில் பார்த்தா பண்ணால் எப்படி பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு, அதாவது டிஸ்மெண்ட்லாம் வர மாதிரி எல்லாத்தையும் பிரிச்சுட்டு திரும்பி ஃபஸ்ட்டு மேலேருந்து வர மாதிரி ரீஃபிக்ஸ் பண்ணி தரார். அது ரொம்ப பிடிச்சிருக்குது. நம்ம எதை சொல்கிறோமோ அதை மட்டும் பார்க்காம ஓவரால் எல்லாத்தையும் பார்க்குறாரு. அதுதான் ரொம்ப இதோட அட்வான்டேஜ். நம்ம பைக் ரைட் பண்ணும்போது ஒரு ரெண்டு மூணு பிரச்சனை நம்மளுக்கு தோணிட்டே இருக்கும். ஆமா, பட் ஆனா எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி நான் சொல்றது கூட அவரே எல்லாத்தையும் பாத்துறாரு. ஓகே, அது இதோட ஸ்பெஷல் இது இதோட. ஆனா அந்த மெக்கானிக்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை மாத்திடலாம், அதை பார்த்துலாம், பூசா மாத்திடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் அந்த மாதிரி சொல்றது கிடையாது. ஓகே, எல்லாத்தையுமே ரெடி பண்ணி தரார். இந்த மாதிரி இந்த காலத்துல அந்த மாதிரி ஆள்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இன்னொன்று, இப்போ நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா சபரி எனக்கு தெரியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 வண்டி நம்மளை சுற்றி தான் இருக்குது. இப்படி இருக்க டைமில் உங்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து கரெக்டாக குயிக்காக பண்ணித்தராங்களா? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, நான் மட்டும் இல்லை, எல்லா கஸ்டமருமே அவர் அந்த மாதிரி தான் பண்ணுறாரு. டக்கு டக்குன்னு முடிச்சு கொடுத்துறாங்க. ஈவன் வந்து சண்டேஸ்லோட சப்போஸ் எல்லா கடையிலையும் இருக்க மாட்டாங்க. டைட்டாக இருந்தால் ஷெடியூல் எல்லாத்தையும் அதை அரேஞ்ச் பண்ணி உரிய நேரத்தில் பண்ணி கொடுத்துறாரு. சண்டேவும் ஒர்க் பண்ணுறாங்க. பண்ணுறாங்க. ஓகே. ஆனால் அதே மாதிரி எல்லா கஸ்டமரும் ஒரே மாதிரி தான் ட்ரீட்மெண்ட். இவங்க எனக்கு பிடிச்சாலும் இவங்க பிடிக்காத ஆளுமே எல்லாம் கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி கஸ்டமர் ஒரு வேல்யூபுல்லாக நினைக்கிறார். ஓகே, நல்ல, அது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் சபரி அண்ணா, நீங்கள் உங்ககிட்டயும் ஒரு ரெண்டு மூணுண்ணா, நீங்கள் இப்போ நம்ம புல்லட் ரெடி பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்கள் மற்ற பைக்ஸும் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா இந்த வீடியோ முத தடவை வரவங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க? ஏன்னா நம்மக்கிட்ட வந்து பெனலி பைக் இருக்குது. நம்ம சூப்பர் பைக் வரைக்கும் எல்லாருமே பண்ணிருக்கோம். ஓகே, சூப்பர் பைக்லேருந்து பெனலி யாரும் என்னென்ன வண்டி பண்ண முடியாமல் ஓரம் நான் எல்லா வண்டியும் நான் பண்ணியிருக்கேன். இதில் யூஎம் மூலம் பண்ணிட்டேன். யூஎம்லாம் யாருமே தொடர்றதும் கிடையாது, அதுக்கு எதுவுமே கிடையாது. யூஎம் பண்ணிகிட்டு இருக்கேன், பெனலியும் அதே மாதிரி தான் பெனலி பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் ஹோண்டா சுசுகி இருக்குது. நம்ம சூப்பர் பைக்லேருந்து நம்ம நார்மல் ஸ்கூட்டி வரைக்கும் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே ஓகே. அதாவது பேசிக் ஸ்கூட்டி மாடல், சாரி ஃபார் இன்டரப்ஷன், பேசிக் ஸ்கூட்டி மாடல் இருந்து ஹை எண்ட் வரையும் பண்ணுறாரு. எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க, உள்ள வண்டி பண்ணி கொடுத்துருவோம் அவ்வளோதான். புல்லட் மட்டும் தான் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு நினைப்பாங்க எல்லாரும். ஆனால் பட் வந்து பார்த்தா தான் தெரியுது எல்லாருக்குமே எல்லா வண்டியும் பண்ணுறாருன்னு. ஓகே, ஆனால் ரொம்ப நன்றிண்ணா. ஸோ சபரி அண்ணா அண்ட் நம்ம புல்லட்டை சேஃபாக ஓட்டுங்கண்ணா. தேங்க்யூ. அண்ட் உங்களுக்கு யாராச்சும் வந்து பைக் சர்வீஸ் பண்ணோம் இல்லை பெல்ட் ட்ரைவ் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சபரி பைக் பாயிண்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணால் நான் ஷாப்போட அட்ரஸ் மேப் லொக்கேஷன் ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் மீட் பண்ணுறாங்க. தென் பாய் ஃப்ரம் ஏர். தேங்க்யூ.